அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தும் வகையில் நகர்ப்புற கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் புவி அமைப்பு என்ற புத்தகத்தை வெங்கையா நாயுடு ஹைதராபாத்தில் காணொலி காட்சி மூலம் நேற்று வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நவீன வாழ்க்கை முறை காரணமாக நகர்ப்புற மக்களுக்கு இயற்கையுடனான தொடர்பு இல்லாத நிலை ஏற்பட்டு வருவதாக கூறினார் நமது வீடுகளுக்குள் சூரிய ஒளி கூட வர முடியாத நிலை இருப்பதாக அவர் கூறினார் இயற்கையுடன் இணைந்து வாழ்வதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கும் வகையில் கட்டுமான வடிவமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பூங்காக்கள் தோட்டங்கள் விளையாட்டு மைதானங்கள் போன்ற வசதிகளுடன் கூடிய நகர்ப்புறங்கள் தேவை என்று அவர் கேட்டுக்கொண்டார் அனைவருக்கும் கிடைக்கும் வகையிலும் எளிதாக பயன்படுத்தும் வகையிலும் நகர்ப்புற திட்டமிடல் சிறப்பான முறையில் அமைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் நீண்ட நீண்டகால மற்றும் வாழ்வதற்கு ஏற்ப சூழலுடன் கூடிய நீண்டகால நகர்ப்புற திட்டங்களை வகுக்க வேண்டியது அவசியம் என்று வெங்கையா நாயுடு கேட்டுக் பொதுமக்களும் கூட சாலையை பயன்படுத்துவதில் தங்களது செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல சைக்கிளை பயன்படுத்துவதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதுடன் மாசுபாட்டை குறைக்க முடியும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் கூறினார்